நம்ம சேனல்ல தமிழனோட கலாச்சாரம் பழமை வரலாறு சாதனை மனிதன்னு எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பழமையை அழகான புதுமையாக காட்டக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால பொருட்களுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இந்திய கலாச்சாரத்தை மட்டுமே உள்ளடக்கிய பொருட்கள் இல்லாமல் பிரிட்டிஷ் காலத்தில் அரசர்கள் காலத்தில் முகலாயர்கள் காலத்தில் யூஸ் பண்ண அரிய வகையான நாம் எல்லாம் இதுவரைக்கும் புக்ஸில் கூட சத்தியமாக பார்த்துருக்க முடியாத பல ஆச்சரியமான யூனிக்கான திங்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் பார்க்குறது அந்த காலத்துக்கே போகிற ஃபீலை இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். சமுதாயம் போகிற வேகத்தில் பழமையை ஒரு மாதிரி தாழ்ந்த மனப்பான்மையோடு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா இருந்தாலும் நான் வந்து பழமையவே புதுமையாக பார்ப்பேன். முக்கால்வாசி பேர் அப்படி தான், ஆனால் அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். இப்போ நான் இந்த கார் எடுத்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போனேன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப ஸ்கூட்டரில் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த லேடி இந்த காரை பார்த்தோன்னே அவரை கூப்பிட்டு ரெண்டு பேரும் இதை பார்த்து சிரிப்பாங்க. இதுதான் இந்த பழமைக்கு ஒரு ஒரு சிறந்த குணம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா பழமையை கட்டி பிடிச்சிக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் பழமை தான் புது வியாபாரமாக இருக்கும். த பாஸ்ட் வில் பி த ப்ரெசன்ட்னு இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் நிறைய கார் வச்சுருக்கோம். இந்த பழைய காலத்து கார் ஒரு ஒரு காருக்கும் பிராண்டு படி வச்சில, ஆனால் ஒரு ஒரு காருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இப்போ இந்த கார் எடுத்துக்கோங்க, இதுதான் கிரைஸ்லர் கம்பெனியோட கடைசி கார். இதுக்கப்புறம் இந்த கிரைஸ்லர் கம்பெனியை பிளைமத் வாங்கிட்டு கார் பேர் பிளைமத்துன்னு ஆக்கிறாங்க. அந்த கப்பல் மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கு நிறையா நூற்று கணக்கில் இறக்கணும் இங்கே. ஸோ இந்த காரோட ஒரு ஒரு யுனிக்னஸ் என்னென்னா, காந்திஜி முதல் தடவை காந்தி கிராமத்துக்கு வரும்போது சவுத்லேயும் ஒரு கிராம் இருக்கணும், அகமதாபாத்தில் இருக்கிற மாதிரி காந்தி கிராம் அதை அமைக்க வந்தப்போ திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து காந்தி கிராமுக்கு இந்த காரில் தான் அவரை கூட்டிகிட்டு போனாங்க. என்கிட்ட ஒரு பழைய காலத்து ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபோட்டோகிராஃப் இருக்குது, அதில் பாருங்கள் காந்திஜி இந்த காரில் உட்காந்துட்டு மக்கள் பின்னாடி ஓடினாங்க. அவர் காந்தி கிராமுக்கு இந்த காரில் தான் போனார். இது பேர் கிரைஸ்லர் லாஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் அது பிளைமத் ஆகிடுச்சு. எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கேட் வந்து தமிழ் மக்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, அகில இந்தியாவில் இருக்க மக்களுக்கும் இது புதுசு கிடையாது. எல்லா சினிமாலையும் பார்ப்போம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரங்காராவ் சிவாஜி எல்லாம் இதில் தான் நடிச்சிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான படத்தில் நடிச்சிருக்கோம். அந்த கேட் தாங்க இது, த கேட் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன். மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சு. திருடனுங்க மட்டும் உள்ளே இருந்ததில்ல, பெரிய பெரிய மாமேதைகள் மாமனிதர்கள்லாம் உள்ளே இருந்திருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்காரு, வீர் சரோபகர் இருந்திருக்காரு, சி என் அண்ணாதுரை இருந்திருக்காரு, கருணாநிதி இருந்திருக்காங்க, சங்கராச்சாரியார் இருந்திருக்காரு, ஜெயலலிதா அம்மா இருந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய பெரியவங்களும் அது உள்ளே இருந்திருக்காங்க. இதை ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை உடைச்சிட்டு கொண்டு போய் புகழ்னு ஊருக்கு வெளியே ஜெயிலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை உடைச்சப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு ஜெயிலாக இருக்கலாம், எனக்கு அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட். 1837 பர்மிங்ஹாமில் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்த கேட்டை 400 டன் கேட்டை வச்சுருக்காங்க அங்கே. ஸோ இதை உடைச்சி அது அப்படியே கீழே விழுந்து கிடந்து எல்லோரும் போலையும் நானும் போய் பார்த்தேன். இந்த ஜெயிலை உடைச்சப்போ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ரெண்டு இது வாங்கிக்கிட்டேன். ஒன்று இந்த கேட்டை பல லட்ச கணக்கு பணத்தை கொடுத்து அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வாங்கினேன். ரெண்டாவது செல் நம்பர் 172. அதுக்கு என்ன புதுமை, தனிமை. சுபாஷ் சந்திர போஸை கல்கட்டாவில் அரெஸ்ட் பண்ணி அண்டமான் ஜெயிலுக்கு செல்லுலர் ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது ரொம்ப இருட்டிடுச்சுன்ட்டு பிளெயின் அங்கே போக முடியலன்ட்டு ஒரு நாள் ராத்திரி அவர் இந்த ஜெயிலில் செல் நம்பர் 172 இருந்தார். அந்த செல்லை வாங்கி அதை அப்படியே அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம், செல் நம்பர் 172. அதுதான் இந்த கேட்டோட பெருமை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசே இந்த கேட்டை அவங்க மியூசியத்தில் வச்சுருக்கணும். அந்த கேட்டையும் கண்டுக்காமல் விட்டாங்க. அந்த லோகோ அங்கே பாருங்க, தமிழ்நாட்டு லோகோவும் இருக்குது, அதுவும் விட்டுட்டாங்க. இது ஒரு காலத்தில், ஆனால் இங்கே வரவங்கெல்லாம் போய் அந்த கேட்டை தொட்டு பார்ப்பாங்க, சின்ன கேட்டை திறந்து வெளியே வரா மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இந்த கேட்டை இங்கே வரவங்களுக்கு அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். நான் நகரத்தார்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. நகரத்தார்னா மாடர்ன் பீப்புள். ஆனால் செட்டியார்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். செட்டிநாடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்க. இண்டிகோ ஹோட்டல் சுவாமி மலையிலேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் செட்டிநாடுக்கு போயிடலாம். அது ஒரு தனி உலகம்ங்க,
தனி உலகம். வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்தப்போ எல்லாம் போய் அவங்களோட சண்டை போட்டாங்க, அவனை இது பண்ணாங்க அது பண்ணாங்க. ஆனால் இந்த மக்கள் அவங்க கூட போய் வேலை செய்ய கற்றுக்கிட்டாங்க, அவங்க கூட வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நாங்கள் கார் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆட்டோமொபைல் கார் பெட்ரோலில் ஓடும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனே அஞ்சு தம்பிங்க, ஆவடியப்பன் பிரதர்ஸ்னு பேர். இங்கே அப்போ பேங்க் இல்லை தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவிலே பேங்க் இல்லை. ஸோ பணத்தை தூக்கிட்டு போய் பெட்டியில் ஸ்ரீலங்கா கொலம்போவுக்கு போய் அங்கே இருக்கிற பேங்க் சர் ஆர்த்தோடாட் பேங்க், அங்கே அந்த பணத்தை கொட்டி ஒரே டிடி எடுக்கிறாங்க. அஞ்சு கார் வாங்குறதுக்கு, ஏன்னா அஞ்சு அண்ணன் தம்பிங்க, போய் அந்த டிடியை கொடுத்து அந்த டிடி லண்டன் பண்ணோடனே அவங்க ஆடி போயிடுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய டிடி அவங்க பார்த்ததே இல்லை, இவ்வளோ பணம். ஆனால் அந்த அஞ்சு கார் உடனே வர முடியல, அது ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சு அந்த அஞ்சு கார் வர்றதுக்கு. அந்த அஞ்சு கார் வந்து ஹார்பரில் இறங்கினோடனே இவங்க போய் ஜாலியாக அந்த கார் எடுத்து உருட்டி இருட்டி வெளியே கொண்டு வந்தால், ஹார்பருக்கு வெளியே ரோடும் இல்லை, அது ஓட்டுறதுக்கு பெட்ரோலும் இல்லை. ஸோ காரை மாட்டு வண்டியில் கட்டி இழுத்துட்டு போய் அங்கே புதுக்கோட்டை கிரவுண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த அரண்மனைக்கு சேர்ந்தது, அங்கே நிறுத்துகிறாங்க. அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு வச்சுருவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு ஃப்ரான்ஸில், தனியார் வாங்கிறதுக்கு ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சிட்டோம், விற்க நாங்கள் தயாராக இருக்கோன்ட்டு. திருப்பி அப்போது சவுத் இந்தியாவில் ஒரு பேங்க் வந்துச்சு தமிழ்நாட்டில், த கிரேட் இந்தியன் பேங்க்குன்னு, திருப்பி பணம் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு அஞ்சு பிளேனுக்கு டிடி அனுப்புகிறாங்க. ஆனால் ராயல் புஷ்மத்துன்ற கம்பெனி, அந்த கம்பெனியால் ஒரு பிளேன் தான் அவங்களுக்கு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த பிளேன் வந்து இறங்குது, அந்த பிளேனை வச்சுக்கிட்டு இந்த ஆவடியப்பன் பிரதர்ஸ் ஒரு பிளேன், அதுதான் இந்த பிளேன். அதுக்குள்ளே இந்த ஆவடியப்பன் பிரதர்ஸ் எப்படி மாறிட்டாங்க பாருங்கள், மேலே பாருங்கள். காங்கிரஸ் குள்ளாவும் கில்லாவும் வேஷ்டியும் போட்டுட்டு இருந்தவங்க அந்த ஒரு வருஷத்தில் பேண்ட்டு கிண்ட்டு அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாங்க, மாறி வியாபாரம் பண்ணாங்க. வெள்ளைக்காரன் கூட இந்த பிளேனை எடுத்துக்கிட்டு பர்மா மலேசியா ரங்கூன் அங்கெல்லாம் சுற்றி சுற்றி அவங்க வியாபாரம் பண்ணாங்க. அவங்க வியாபாரம் என்ன, பணத்தை விற்கிறது. அதேவா ப்ரைவேட் பேங்கர்ஸ் பணம் வட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க வெளிநாட்டுக்கு. ஸோ இந்த பிளேனை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த மூத்த ஆவடியப்பன் பிரதர்ஸோட பையன் ஒருத்தன், அவன் ஒரு நாள் அவங்க அப்பா கூட போய் நானும் வியாபாரம் கற்றுக்கிறேன்ட்டு 19 வயசில் போகிறான் ரங்கூனுக்கு, போகிறாங்க பர்மா அவங்க அப்பா கூட. அங்கே போனால் அவங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது பர்மா கரமாக வச்சுட்டு. அங்கே போய்ட்டு ஒரு நாள் டைம் பார்த்து பணம் தங்கம்லாம் மூட்டை கட்டி இந்த பிளெயினில் போட்டுட்டு பையன் பிளெயினை ஸ்டார்ட் பண்ணி வந்துடுறான் தமிழ்நாட்டுக்கு, மெட்ராஸ் மெரினா பீச்சுக்கு. ஒரு பீச்லேருந்து ஒரு 50 அடிக்கு முன்னாடி இறங்கிடுது பெட்ரோல் இல்லாமல், தண்ணியில் குதித்து பிளேனை இழுத்து கரைக்கு வந்துடுறான். ஆனால் வெள்ளைக்காரவங்க அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் ராத்திரி இங்கேருந்து நாளைக்கு காலையில் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்ட்டு ராத்திரியோட ராத்திரியாக பிளெயினை ஸ்டார்ட் பண்ணி ரோட்லேயே போய் டேக் ஆஃப் ஆகி செட்டிநாட்டில் போய் ஒழிஞ்சிக்கிறார். அதுதான் இப்போது ஐ திங்க் ஒரு அது ஒரு ஃபுட் ஸ்டோர், ஃபுட் அண்ட் கிரெயின் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு எஃப்சிஐயோட கோடவுனாக இருக்குது. இப்போது ஃபுல்லாக சிமெண்ட் தரெல்லாம் போட்டிருக்கோம். அங்கே இறங்கி அங்கே வந்து இந்த பிளெயினோட இன்ஜினை மாற்றிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். ஃபியூசிலேஜும் மாத்திரான், நிறையா பெட்ரோல் வைக்கிற மாதிரி தப்பிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி போயிடணுன்ட்டு தயார் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் வெள்ளைக்கார போலீஸ் போய் ஊரார் சொல்லி பிடிச்சிடுறாங்க அவனை. அதுதான் இந்த பிளெயினோட கதை. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பிளெயினை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன், இந்த டிஜிபி ஆஃபீஸ்க்கு பின்னாடி. அதை வாங்கி அதை மெயினாக கன்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம், ஓரளவுக்கு பாடியை ரெடி பண்ணிட்டோம், என்ஜின் ஓடுது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதை முடித்து செட்டிநாடுக்கு வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸ் கிடைக்கணுன்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அது யுனெஸ்கோ தான் அதை அப்ரூவல் கொடுக்கணும். என்றைக்காவது அதை கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி இந்த பிளேனை கொண்டு போய் அங்கே இறக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. பிளேன் ஓடலைன்னா கூட தலையில் தூக்கிட்டு போய் அந்த இடத்துல குதிப்பேன். பாரதியார் சுப்பிரமணிய பாரதி, அவர் பாண்டிச்சேரியில் தான் இருந்தார், ஆனால் குழந்தைக்கு அடிக்கடி வருவார், குழந்தைனா கும்பகோணம். ஏன்னா இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் ஸ்ரீனிவாசன் ஐயர்னு, அவர் வந்து மாதம் மாதம் அவருக்கு 30 ரூபா கொடுப்பார். எதுக்கு, சுதேசமுத்திரன் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணி வெள்ளைக்காரனை வெளியேற்றணுன்றார் பாரதியார். அதுக்கு இவர் 30 ரூபா கொடுத்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் இன்டைரக்டாக. ஸோ பாரதியார் அதை வாங்கிறதுக்கு இந்த தோட்டத்துக்கு வந்து வாங்கிட்டு போவார். ஒரு தடவை வந்தப்போ சொல்கிறாரு, ஏப்பா ஸ்ரீனிவாசா, வெள்ளைக்காரன் ஒரு இது மாதிரி வச்சு ஒரு குழா மாதிரி வச்சு பேசுகிறான் மரினா பீச்சில், எல்லாருக்கும் கேட்குது, ஆனால் நான் வந்து தொண்டை தண்ணி கிளியே கத்திக்கிட்டு இருக்காங்க, யாருக்காவது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு, எனக்கு அது ஒன்று வாங்கி கொடுன்னு. அப்போ அவர் வந்து ஸ்பென்சர்ஸ் கம்பெனி மூலிமா அவருக்கு ஒரு மைக்கும் ஒரு ஸ்பீக்கரும் வாங்கி கொடுக்குறார். பாரதியாருக்கு வந்து இது ஒர்க் பண்ணுன்னா எலக்ட்ரிசிட்டி வேணும், ஆம்ப்ளிஃபயர் வேணும்னா அவர் அதெல்லாம் பார்க்கல. இந்த குழாவை கொண்டு போய் வச்சுக்கிட்டு மெகாஃபோனில் கத்துறோம்ல அது மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு பீச்சில், ஆனால் சத்தம் யாருக்கும் போகாது.
அப்புறம் அதை கூட தூக்கி போட்டு போயிட்டார், இது வேலை செய்யலன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டார். ஆனால் இது என்ன ஒரு பியூட்டினா, இந்த ஆம்ப்ளிஃபையர் இன்றைக்கும் அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. இது இந்த வீட்லேயே இருந்துச்சு, நாங்கள் அதை எடுத்து அதை ரிப்பேர் பண்ணி அது ஒர்க்கிங். அது பாருங்கள், 120 வருஷம் ஆச்சு. அது மாதிரி ஒரு டப்பா கொடா இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு அதை ஒர்க் பண்ணி காமிக்கப்படுறேன். அந்த காலத்து ஸ்விட்சு இதுதான் மைக்கு. ஹலோ ஹலோ, என்ன அழகாக வேலை செய்து பாருங்கள். என்னோடய வாய்ஸில் கொஞ்சம் கூட வேற்றுமையே இருக்காது. இப்போ புதுசாக வந்திருக்க மைக்கிலலாம் ஃபோனை கிட்ட கொண்டு பண்ணால் கீ கீக்குன்னு பண்ணும், இது ஒன்றுமே கேட்காது. அப்படியே என் வாய்ஸ் அவ்வளோ ஒரிஜினலாக, அவ்வளோ ஒத்தென்டிக்காக இருக்கும். 122 வருஷம் ஆச்சு அதை பண்ணி, இன்றைக்கும் அவ்வளோ அழகாக வேலை செய்யும். 1994 இந்த ஹோட்டலை உருவாக்கிட்டு இங்கே வெளிநாட்டுக்காரவங்களாம் இங்கே வரணும், இதுதான் ரியல் இந்தியான்னு வெளிநாட்டுக்கு காமிக்கணுன்ட்டு தான் இந்த ஹோட்டலை உருவாக்கணும். நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க இந்த மின்ட் பேலஸே மெட்ராஸில் மின்ட் பேலஸ்னு 1737 கட்டினார் இந்த டைமண்ட் மர்ச்சன்ட் ஒருத்தர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கோல்டு காயின் உருவாக்கிட்டு இருந்தவர். அவருக்கு அப்புறம் 2008 அரசாங்கம் வந்து ரோடை பெருசு பண்ணோன்ட்டு இதை இடிக்க சொல்லிட்டாங்க, உத்தரவும் போட்டாங்க. இதை கோர்ட்டில் போய் சண்டை போட்டு இது உலகத்துலேயே ஒரு அழகான அரண்மனை, இதை உடைக்கக்கூடாதுன்னு நிறுத்தி அந்த வாங்கி கல் கல்லாக பிரித்து ஃபவுண்டேஷன் இல்லை, ஒட்டுறதுக்கு சிமெண்ட் இல்லை, இதில் ஃபிக்ஷனில் நிற்கிது, தூக்கிட்டு வந்து இங்கே திருப்பி அதே உருவாக்கியிருக்கும். இதை நீங்கள் பார்க்கணும். ஆனால் இதில் நிறைய ஏதோ ஒரு கடவுள் அருள் இருக்குதுன்னு நினைக்கிற இந்த இடத்துல இதை உருவாக்கிக்கிட்டு இருந்தப்போ என்னாச்சு, இது ஒரு வாழைத்தோப்பாக இருந்துச்சு, கரெக்டாக போட்டோம். நடுவில் லிஃப்ட்டு போடுறதுக்கு இந்த இடத்துல தோண்டணும். லிஃப்ட்டு போட இந்த இடத்துக்கு தோண்டின உடனே என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு 1.5 அடி 2 அடி தான் தோண்டணும், அப்படியே தண்ணி அடிச்சிச்சு ஒரு 20 அடி. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா காவேரி தண்ணின்னு எனக்கு தெரியும். அது காவேரி தண்ணி எப்படி இங்கே வந்துச்சுன்னு பார்த்தோம். பார்த்தா காவேரி தண்ணிக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. திறந்துட்டு அதை தோண்டி பார்த்தோம். பார்த்தா ஒரு டனல், காவேரி ரிவர்லேருந்து இது வந்து இங்கே வந்துடலாம். அப்போ இங்கே ஒரு இந்த கத்தி கப்படெல்லாம் பண்ணுற சோழர்களுக்கு பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா எங்கே தோணினாலும் அது கிடைக்கும் பிட்டு பிட்டாக. அதை பார்க்க வர்றதுக்கு இந்த மன்னர்கள் ஒரு வேளை இந்த குகைக்குள்ள இந்த டனல் வழியாக தான் வருவாங்க. ஏன்னா இந்த இன்றைக்கி நியூக்ளியர் லெபார்ட்ரி எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருப்போம், சீக்கிரட்டாக எதிரிகளுக்கு தெரியக்கூடாது. அது மாதிரி இதை மறைச்சி வச்சுருக்கலாம். அவங்க இங்கே வரும்போது யாரும் பார்த்துக்கூடாது, இது வழியாக வரலாம். இன்றைக்கி இங்கேருந்து ரோடு வரைக்கும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அரசாங்கம் பர்மிஷன் வேணும்னு அப்படியே நிறுத்திட்டோம். ஓப்பன் பண்ணப்போ மழை காலத்தில் தண்ணி வந்துடும். இங்கே உள்ள காவிரியில் தண்ணி பெருக்குச்சுன்னா இங்கே வந்துடும். அப்படியே முதல் படிக்கட்டு வரைக்கும் வரும். இது அப்படியே நடந்து போகலாம், ஒரு 100 அடிக்கு நடந்து போகலாம். இது உள்ள ரெண்டு பக்கமும் கல்லும் கருங்கல்லும் தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி இந்த ஹோட்டலில் விசித்திரமான இது ரொம்ப நிறையா இருக்கும். அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு 2-3 நாள் வேணும். ஸோ ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ரியல் பெயிண்டிங்ஸ், எதுவுமே வந்து காப்பி கிடையாது, ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ். தஞ்சாவூர் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்து ராஜா ரவிவர்மா அவர்கள் வரைஞ்ச ஓவியம். இது ஒன்று இருக்குது இந்த லாக்குக்குள்ளே, ஒரு ஒருக்கு ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், எத்தனை பூட்டு போட்டு ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பூட்டு இது. அண்ட் இங்கே ஒரு பூட்டு, அங்கே ஒரு பூட்டு, ஸோ நிறையா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேல்குலேட்டர்ஸ் பார்த்தா டைப்ரைட்டர் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாமே வந்து கேல்குலேட்டர்ஸ். இப்போ இதை எடுத்துக்கோங்க, இவர் வந்து ராஜசிம்மா, மகாபலிபுரம் ஒருத்தர் உருவாக்குனர். நம்மெல்லாம் மகாபலிபுரத்தை கல்லாக பார்த்தோம், அவன் தான் அதை ஒரு சிற்பமாக பார்த்தான், வடிவமைத்தான். இன்றைக்கி இருக்கிற மகாபலிபுரம் இவன் உருவாக்கப்பட்டது. இவனோட ஆசான் சிவனுக்கு உலகத்திலேயே பெரிய கோயிலாக இருக்கணும்ன்ட்டு கட்டினான் கைலாசநாதர் கோயில். மெருகேற்றினான், தங்கம் மெருகேற்றினான், ஏற்றிட்டு சிவனுக்கு, சிவா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வர இந்த கோயிலை கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்குறேன் நினைக்கிறேன். சிவன் சொன்னார், ஐயோ அந்த நாள் வந்து நான் ஏற்கனவே பூசலாருக்கு ஒத்துக்கிட்டு அங்கே வரேன்ட்டு, அதனால் நான் அவர் கோயிலை தரத்து வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு தேதி சொல்ல அன்றைக்கி வந்து உங்கள் கோயிலை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு. எப்படி ஒரு மன்னர் ஒரு உலகத்திலே பெரிய கோயில் தங்கம் மெருகேற்றின கோயிலை நீ வந்து திறக்க மாட்டேங்கிற, அப்போ சிவன் ஏதோ விளையாடுறாருன்னு விட்டுருவார். பூசலார் என் வீட்டுக்கு என் அரண்மனைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பிச்சைக்காரன் 30 வருஷமாக ஆடாம அசையாமல் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கான், அவன் எங்கேருந்து யா கோயில் கட்டியிருக்க முடியும்னு சொல்லுவான். அப்போ சிவன் அந்த ஞாயிற்றுக்கிழமை வருவார், அப்போ கூப்பிடுவார், மன்னா வா போய் பூசலார் கோயிலில் திறந்து வைப்போம், திருப்பி என்ன விளையாடுற, வா இந்த பக்கம் போனோம் என் கோயிலுக்குன்னு. இல்லை இல்லை, பூசலார் கோயிலுக்கு இந்த பக்கம் போனோன்ட்டு பூசலார் முன்னாடி போய் சிவன் நின்றுக்கிட்டு, பூசலார்
உன் சிவன் வந்திருக்கேன்னு சொல்வார். உன் கோயில் எங்கேப்பா இருக்குன்னு. அப்போ பூசலாரோட கண்ணு திறக்காது, அவரோட இதயம் திறக்கும். அந்த இதயத்தில் ஒரு அழகான கோயிலை வடித்து வச்சுருப்பான். அப்போது சிவன் சொல்வார், எனக்கு நாயன்மாராக இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, இது தேவையில்லை, தங்கம் தேவையில்லை, வைரம் தேவையில்லை, வைடூரியம் தேவையில்லை, உண்மையால் பக்தி தேவை. அது பூசலார்கிட்ட பார்க்கன்ட்டு இந்த கோயிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பூசலாரை ஒரு தலைமை நாயனாராக அப்பாயிண்ட் பண்ணிடுவார். இது மாதிரி வச்சுட்டு இட் ஹவ் ட்ரெயின்டு மேனேஜர்ஸ். இந்த கோயில் இந்த கதையெல்லாம் சொல்லணும், வர கெஸ்ட்டுக்கு டூர் பண்ணுவோம், ஒரு ஒரு கதையாக மாற்றி சொல்லுவோம். அதனால் இது பரவட்டோன்ட்டு நாயன்மார்கள் யாருன்னு தெரியணும், திருக்குறள்னால் என்னன்னு தெரியணும். திருக்குறளோட அர்த்தத்தை புரிஞ்சவனும் நாயன்மார்களோட வாழ்க்கையும் புரிஞ்சவனும் கெட்டு குட்டி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ.